வெரி குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் செஷன் த்ரீ வெஜ்ஜி ஃப்ரிக்ஷனை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வெஜ்ஜுனா என்ன ஸோ இதான் இந்த ஷேப்பை தான் வந்துட்டு வெஜ்ஜின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ பார்க்குறதுக்கு ட்ரையாங்குலர் இல்லாட்டி ட்ரபிசைடல் சைடல் ஷேப் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லிஃப்டிங் லோட்ஸ் ஒரு லோடை வந்துட்டு லிஃப்ட் பண்ணுறது நம்ம வீட்டில் டேபிள் ஏதாச்சும் ஆடிட்டு இருந்தானே அதை ஆடாம சப்போர்ட்டிங் வைக்கிறக்கு இந்த மாதிரி ஷேப் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி மரத்தை கட் பண்ணுறதுக்கு இந்த வெஜ் ஷேப் யூஸ் ஆகும் நெக்ஸ்ட்டு ஷாஃப்ட்டு மோட்டார்லேருந்து பவரை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஷாஃப்ட் யூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஷாஃப்ட்டில் அது ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஷாஃப்டு கீயாக வந்துட்டு இந்த வெஜ்ஜி ஷேப் வந்துட்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த வெஜ்ஜி ஷேப்பில் ஆக்டாகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி இன்றைக்கி டாப்பிக்கில் பார்க்க போகிறோம் ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் இந்த இந்த ரிஜிட் பாடியை வந்துட்டு லைட் ஸ்லைட்டாக ஹைட்டை வந்துட்டு எடுத்துறதுக்கு இங்கே ஒரு வெஜ்ஜு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வெஜ்ஜிலையும் இந்த பாடியிலையும் ஆக்டாக கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி இங்கே பார்க்க போகிறோம் ஸோ அந்த பாடியோட வெயிட் வந்துட்டு டபுள்யூன்னு எடுத்துருக்கோம் டயக்ராம் பார்த்தா தெரியுது தானே ஸோ இது ஒரு வெர்டிக்கல் வால் ரிஜாண்டல் க்ரௌண்ட் க்ரௌண்ட் ஃப்ளோர் இருக்குது ஒரு ரிஜிட் பாடி ஏதோ ஒரு பாக்ஸ் ஏதோ ஒன்று இருக்குது அந்த பாக்ஸை லைட்டாக லிஃப்ட் பண்ணுறதுக்கு வெஜ் யூஸ் பண்ணுறோம் இந்த வெஜ்ஜில் ப்ரெஷர் கொடுக்குறதுனால இந்த சைடிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வெஜ்ஜோட டேரெக்ஷன் இந்த டேரக்ஷனில் இருந்தாங்கன்னா பாடி வந்துட்டு அப்போர்டில் மூவ் ஆகும் ஸோ இந்த ரிஜிட் பாடியை அப்பேர்ட் டேரெக்ஷனில் மூவ் பண்ணுறதுக்கு ஒரு வெஜ்ஜு யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் கிரியேட் ஆக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பற்றி இங்கே பார்க்க போகிறோம் இந்த பாடியோட வெயிட்டை டபிள்யூன்னு எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்த வெஜ் ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம் இந்த வெஜ்ஜோட ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபான்னு எடுத்துருக்கோம் ஸோ இதோட வீக்லிப் இதோட ஃப்ரீ பாடி டைக்ராம் வெஜ்ஜோட ஃப்ரீ பாடி டைகிராம் பார்க்க போகிறோம் ஸோ வெஜ்ஜோட ஃப்ரீ பாடி டாகிராமுங்கிறப்போ நம்ம பாடி வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் ஸோ இந்த வெஜ்ஜில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வெஜ்ஜு வந்துட்டு டவுன்வர்ட் டைரக்ஷனில் கண்டிப்பாக மூவ் ஆகாது எதனால் அப்படின்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோ அந்த ஃப்ளோர் இருக்குது அந்த ஃப்ளோர்லேருந்துட்டு ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஸோ அந்த ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்துட்டு நார்மல் ரியாக்ஷன் எடுத்துக்கணும் அந்த பிளேனுக்கு பெர் இருக்கும் ஸோ இது வந்துட்டு நம்ம செஷன் ஒன்லேருந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வெஜ்ஜியோட மூவ்மெண்ட் வந்துட்டு டவுன்வர்ட் டேரெக்ஷனில் ரிஸ்ட்ரிக்டர் ஸோ அது எதனால் ரிஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னா அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருப்போம் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வெஜ்ஜில் வேறு என்ன ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும்னா அந்த பாடியோட வெயிட் வந்துட்டு இந்த வெஜ்ஜில் ஆக்ட் ஆகும் அந்த பாடியோட வெயிட்டு வெஜ்ஜில் எங்கே ஆக்ட் ஆகும்னா கரெக்டாக இந்த வெஜ்ஜி ஷேப்புக்கு வெஜ்ஜோட டாப் சைடில் அதுக்கு பெர்பண்டிகுலராக ஆக்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இது ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸாக நம்ம இங்கே கன்சிடர் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு என்ன அப்படினா அந்த வெஜ்ஜி டவுனோ டேரக்செலில் மூவாக மோகாக விடாமல் எடுக்கிறது இந்த நார்மல் ரியாக்ஷன் இது என் ஒன்று எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் அந்த பாடியோட வெயிட் வெஜ்ஜு மேலே ஆக்ட் ஆகும் ஸோ அது வந்துட்டு என் டூன்னு எடுத்துருக்கோம் இந்த என் டூவோட ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா என் டூ வந்துட்டு பெர்பண்டிகுலர் டு த பிளைன் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னாலே அந்த ப்ளேனுக்கு பெர்பண்டிகுலராக தான் இருக்கும் இங்கே இந்த பிளேன் வந்துட்டு இன்கிளைண்டாக இருக்கிறனால இது என்ன ஆங்கிள் இன்கிளைண்டாக இருக்கோ அதே ஆங்கிள் தான் என் டூ இந்த பெர்பண்டிகுலருக்கு இந்த லைனுக்கு இன்கிளைண்டாக இருக்கும் ஸோ இப்போ இது ஜீரோ டிகிரியாக இருந்தாலும் இந்த ஆல்ஃபாவோட வேல் வேல்யூ ஜீரோ டிகிரினா இங்கேயும் இது கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருந்திருக்கும் இந்த லைனுக்கு பெர்பண்டிகுலராக இருந்திருக்கும் ஆல்ஃபா இன்க்ரீஸ் ஆகி ஆக என் டூவோட ஆங்கிளும் நமக்கு சேஞ்ச் ஆகும் ஸோ இந்த வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆல்ஃபாவோட ஆல்ஃபாவாக இருக்கும் ஸோ என் டூவோட ஆங்கிள் ஆல்ஃபாவாக இருக்கும் ஸோ இது எவ்வளோ ஆங்கிள் இன்கிளைண்டாக இருக்கோ அதே ஆங்கிள் வந்துட்டு என் டூவாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸோ இந்த வெஜ்ஜில் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம் அந்த ஃபோர்ஸுனால அந்த பாடி வந்துட்டு அப்வர் டேரெக்ஷனில் மூவ் ஆகுது இப்போ பி அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸு இந்த டைரக்ஷனில் கொடுக்குறனால வெஜ்ஜி ரைட் மூவ் மூவாகுது பாடி அப்வர் மூவ் மூவாகுது சின்ன கான்செப்ட் தான் ஸோ பிங்கிற ஃபோர்ஸை நீங்கள் நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம் அப்ளை பண்ணுறப்போ வெஜ்ஜோட டைரக்ஷன் ரைட் மூவ் மூவாகுதுட்டு அஜூம் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இடத்துல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும் ஒன்று எங்கே அப்படின்னா அந்த கிரவுண்ட் ஃப்ளோருக்கும் வெஜ்ஜிக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் நெக்ஸ்ட்டு வெஜ்ஜோட டாப்புக்கும் அந்த பாடிக்கு இடையில் ஒரு ஃபிரிக்ஷனல் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும் ஸோ ரெண்டு ஃபோர்ஸு இது என் ஒன்று எடுத்தனால இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு எஃப் ஒன்று எடுக்கிறோம் இதை எஃப் டூன்னு எடுக்கிறோம் ஸோ ரெண்டு இடத்துல ஃபோர்ஸுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகுது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸோட டேரெக்ஷன் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் அந்த பாடி எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு அஜீவ் பண்ணுறோமோ அதுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்துட்டு ஆக்ட் ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டயக்ராமாக லைட்டாக சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம் இந்த வெஜ்ஜி கால்குலேஷனில் மட்டும் இந்த வெஜ்ஜி ப்ராப்ளமில் மட்டும் என்ன பண்ணிக்கிறப்போ அப்படின்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸஸை சிங்கிள் ஃபோர்ஸஸாக மாற்ற போகிறோம் இப்போ என் ஒன் எஃப் ஒன் அப்படிங்கிற ரெண்டு ஃபோர்ஸுக்கு ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோன்னா இந்த ரெண்டு ஃபோர்ஸ் செய்யக்கூடிய வேலையை அந்த ஒரு ஃபோர்ஸ் சிங்கிள் ஃபோர்ஸ் வந்துட்டு ஒன் அல்ஜிப் சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் தான் ரிசல்டென்ட் ஃபோர்ஸ் நம்ம தெரியும் சோ இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ரிசல்ட் ஃபோர்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ரிசல்டென்ட் ஃபோர்ஸ் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ என் ஒன் எஃப் ஒனுக்கு பல

ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அண்டு நார்மல் ரியாக்ஷன் ஃப்ரிக்ஷன் ஆங்கில் ஸோ என் டூ ஆர் டூங்கிறனால இங்கே பை டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கணும் இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இந்த ரெண்டு ஃபோர்ஸு சேஞ்ச் பண்ணி தான் நம்ம ஆர் டூ கொண்டு வரோம் ஸோ ரிசல்டன்ட் ஃபோர்ஸை மட்டும் நம்ம வந்துட்டு வச்சுக்க போகிறோம் மற்ற ஃபோர்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும் ஸோ என் ஒன் எஃப் ஒனுங்கிற ஃபோர்ஸுக்கு பதிலாக ஆர் ஒன்னுங்கிற ஒரு ஃபோர்ஸும் என் டூ எஃப் டூங்கிற ஃபோர்ஸுக்கு பதிலாக ஆர் ஒரு ஃபோர்ஸை மட்டும் நம்ம வச்சுட்டு மற்ற ஃபோர்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்க போகிறோம் இப்போ இதில் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் இந்த வெட்ஜில் ஆக்டாகக்கூடிய ஃபோர்ஸஸ் மூனே மூணு மூணு தான் ஸோ இதை இன்னும் கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணலாம் ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு தெரியும் இப்போ இதை இந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறதா இருந்தால் நமக்கு மூணு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது லேமிஷ் தீவிரத்தை யூஸ் பண்ணலாம் இல்லை அல்ஜி ஆஃப் ஃபீக்வேஷன் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணணும்னா சம்மேஷனாக ஹெச் சிகிவ்டி ஜீரோ சம்மேஷனாக வி சிக்வல்டி ஜீரோ ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒவ்வொரு ஃபோர்ஸு ப்ளஸ் அந்த ஃபோர்ஸ் அரிசாண்டலையோடையோ இல்லை வெர்டிக்கல் ஆக்சிஸோடையோ மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் நமக்கு தேவை ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா பிங்கிற ஃபோர்ஸுக்கு நமக்கு வந்து ஆங்கிள் தேவை இல்லை ஏன்னா அரிசாண்டலாக இருக்குது ஆர் ஒனுக்கு ஆங்கிள் தேவை ஸோ ஆர் ஒன் வித் வெர்டிகல் ஆக்சிஸ் பைய ஒன்று நமக்கு ஆல்ரெடி இருக்குது ஸோ ஆர் டூ ஆங்கிள் நமக்கு இல்லை அதுபோல் வெர்டிக்கலோட அது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஸோ இது ஆல்ஃபா இது பை டூ அப்படின்னா ஸோ அதுக்கு முன்னாடி என்ன என்ன இருந்துச்சு ஸோ என் ஆர் டூக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் பை டூ ஸோ என் ஆல்ரெடி ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் இருக்குது ஸோ இப்போது இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பை டூ ஸோ இதோட ஆங்கிள் ஆர் டூவோட ஆங்கிள் வந்துட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பை டூ இதை கொஞ்சம் சிம்ளிஃபை பண்ணால் எப்படி இருக்கும் இதை சிம்பிளாக ஃப்ரீ பாடி டேகிராமா ட்ராப் பண்ணோம்னா நம்மளால் செம்மஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாண்ட்ரல் வெர்டிக்கல் லைன் போட்டாச்சு ஸோ பிங்கிற ஃபோர்ஸை ஃபஸ்ட்டு எரிக்சாண்டலாக ப்ளஸ் பாசிட்டிவ் டைரக்ஷன் இருக்குது நெக்ஸ்ட்டு ஆர் ஒன் ஆர் ஒன் வெர்டிகலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பை ஒன் நெக்ஸ்ட்டு ஆர் டூ ஆர் டூ வெர்டிகல் ஆக்சிஸோட மேக் பண்ணக்கூடிய ஆண்கள் ஆல்ஃபா ப்ளஸ் பை டூ நெக்ஸ்ட்டு இந்த ரிஜிட் பாடிக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைய போகிறோம் ஸோ இதில் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஜெக்ட் இந்த பாடி வந்துட்டு எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அஜீவ் போகிறோம் ஸோ இதில் இந்த இடத்துல வெஜ்ஜு இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல வெஜ்ஜு இருந்தது அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால சோ இங்கேருந்து நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ்னால இந்த வெஜ்ஜு வந்துட்டு ரைட் டேரக்சலில் மூவ் ஆகும் இந்த வெஜ்ஜு வந்துட்டு ரைட் டேரக்சில் மூவ் ஆச்சு அப்படின்னா இந்த ரிஜிட் பாடி டாப்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அசீவ் பண்ணியிருக்கோம் இது ரைட் டேரக்ஷன் மூவாது அப்படின்னா இதுல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்படி கிரியேட் ஆகும் இந்த வெஜ்ஜாக நம்ம பார்க்குறப்போ வெஜ்ஜி ரைட் டேரக்சன் போகுது இந்த பாடி அப்போ லெஃப்ட் டேரக்சில் போகுது ஸோ பாடியோட மோஷன் அசியம் தான் பண்ணுறோம் பாடி வெஜ்ஜு வந்து ரைட்டில் ஆச்சுன்னா பாடி லெஃப்ட்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அசியம் பண்ணுறோம் பாடி லெஃப்ட்டில் மூவ் ஆகுதுன்னா இதில் பாடியோட பாட்டமில் ஆட்டக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இந்த பாடியோட மோஷனுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்கும் ஸோ பாடி லெஃப்டில் கன்சிடர் பண்ணோம்னா அதில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷன் இருக்கும் ஸோ இதுல இந்த பாடி கீழே வரவிடாமல் தரக்கூடியது இந்த வெஜ்ஜில் கூடிய ஒரு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நம்ம வெஜில் ஆக்ட் ஆகக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸை என் டூன்னு எடுத்திருக்கோம் ஸோ அதே என் டூங்கு இந்த பாடியை கன்சிடர் பண்ணுறப்போ எடுத்துகிறப்போம் பாடியோட பாட்டம் லாக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் வெஜ்ஜில் டாப்ல லாக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸும் வந்துட்டு சேம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் பாடியோட மோஷன் லெஃப்ட் டேரக்ஷன் இருக்குது அப்படிங்கிற அசியம் பண்ணோம்னா லெஃப்ட்டு வந்துட்டு இதில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட் டேரக்ஷனில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த பாடி வந்துட்டு ரைட் டைரக்ஷனில் மூவ் ஆடுறதுக்கு சான்சஸ் கிடையாது ஏன்னா இந்த பக்கம் வால் இருக்குது ஸோ இதில் ஆட்டக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பாடி ரைட் டேரக்ஷனில் மூவ் விடாமல் தரக்கூடியது இந்த வால்லேருந்து ஆட்டக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் பாடி அப் அப்வர்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அஜீவ் பண்ணுறோம் அப்படின்னா விஜோடய மூவ்மெண்ட் ரைட்டில் இருந்தது அப்படின்னா பாடி அப்வர்டில் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அஜீவ் பண்ணால் பாடியை அப்வர்டில் மூவ் விடாமல் தரக்கூடியது இதுக்கு ஆப்போசிட்டில் அட்டக்கூடிய ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தென் இந்த பாடியோட வெயிட்டு இந்த பாடியோட வெயிட்டை நமக்கு சேர் பண்ணுவோம் ஸோ இந்த ரிஜிட் பாடியில் அட்டாக கூடிய ஃபோர்ஸஸ் இவ்வளோ தான் இப்போது அங்கே ஃபஸ்ட்டு வெஜ்ஜில் ட்ரா பண்ண மாதிரியே இந்த எஃப் டூ என் டூக்கு போகலாம் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் எஃப் த்ரீ என் த்ரீக்கு போகலாம் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸும் சேஞ்ச் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி அந்த என் டூ மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பாடியோட ஆங்கிளுக்கு ஏற்ற மாதிரி நார்மல் ரியாக்ஷனோட ஆங்கிள் நமக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகும் இந்த வெஜ்ஜோட ஆங்கிள் ஆல்ஃபா அப்படின்னா இதோட ஆங்கிளோ நம்ம ஆல்ஃபான் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதுக்கு போல ஒரு ரிசல்டன் ஃபோர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் அந்த ரிசல்டண்ட் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷனோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பை ஃபிரிக்ஷன் ஆங்கில் ஸோ இங்க பை டூ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ரிசல்ட் ஃபோர்ஸ் கொண்டு வரும் எஃப் த்ரீ என் த்ரீ போல் ஆர் த்ரீ ஆர் த்ரீ அண்ட் த்ரீயோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பை த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம் இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா இதில் ஆகக்கூடிய ஃபோர்சஸ்ஸை சிப்ளிஃபை பண்ணோம்னால் இதை பாடியோட வெயிட் டப்ளியூ டவுன்வர்ட் டேரெக்ஷன் ஆகும் நெக்ஸ்ட்டு ஆர் டூ ஆங்கிள் வித் வெர்டிகல் ஆர் டூ ஆங்கிள் வித் வெர்டிகல் ஸோ ஆர் டூ ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுறோம் ஸோ ஆர் த்ரீ அரிசனலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பை த்ரீ அதுக்கப்புறம் ஆர் டூ ஆர் டூ வெர்டிகலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபா ப்ளஸ் பை டூ ஆல்ஃபா ப்ளஸ் பை பை டூ இப்போது வெஜ்ஜோட ரிஜ் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருந்தோம் பாடியோட ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம் இந்த ரெண்டு ஃப்ரீ பாடி டைகிராமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஈக்லி பிரியமாக ஃபிக் ஈக்வேஷன் கண்டிஷனை வச்சு சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஆர் டூவோட வேல்யூ என்ன நம்ம ஆர் த்ரீயோட வேல்யூ என்ன நெக்ஸ்ட்டு ஆர் ஒன்னோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் ஒன் டூ த்ரீ வந்து செஷன் ஒன் அண்ட் டூவில் இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் ஃபோர் இது வந்துட்டு இல்லை என்ன கொடுத்துருவாங்க என் காங்க்ரீட் பிளாக் வெயிட் வந்துட்டு டென் கிலோமீட்டர் ஸோ அந்த காங்கிரீட் பிளாக்கோட வெயிட் வந்துட்டு டென் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க இட் டு பி ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த வால் இந்த வால்லருந்துட்டு கொஞ்சம் இதை மூவ் பண்ண சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ ஷிஃப்ட் அவே ஃப்ரம் த வால் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஃபிஃப்டீன் டிகிரி வெஜ்ஜி ஸோ இந்த காங்கிரீட் பிளாக்கை இந்த வால்லருந்து மூவ் பண்ணணும் வித் த ஹெல்ப் ஆஃப் இந்த ஃபிஃப்டீன் டிகிரி வெஜ்ஜி ஸோ கால்குலேட் த மேக்னெடி ஆஃப் த வெர்டிகல் ஃபோர்ஸ் ஸோ இதில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா ஃபிரிட்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தா இந்த காங்கிரீட் பிளாக்கை இந்த வால் வந்துட்டு மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க த கோயபன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் த ஆல் த ரப்பிங் சர்ஃபேஸ் ஸோ இதில் காண்டக்டில் இருக்கிற எல்லா சர்ஃபேஸுக்குமே கோஇப்சன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அது மியூவோட மியூவோட வேல்யூ பாயிண்ட் டூ ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஸோ காண்டக்ட்ல இருக்கிற சர்ஃபேஸ்னு பார்த்தோம்னா இந்த வெர்டிகல் வாலோட இந்த கான்கிரீட் பிளாக் மேக் பண்ணக்கூடிய இந்த சர்ஃபேஸ் இந்த ரீசன்ட்ரல் வாலோட இந்த காங்கிரீட் பிளாக் மேக் பண்ணக்கூடிய அந்த சர்ஃபேஸ் இந்த வெஜ்ஜி ப்ளஸ் இந்த வெட்டிக்கல் வாலோட சர்ஃபேஸ் இது எல்லாமே வந்துட்டு இது எல்லாத்துக்குமே அண்ட் சண்டிக்ஷன் வந்துட்டு பாயிண்ட் டூ ஃபைவ்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் கொஷினில் கொடுத்துருக்க டயக்ராம் இந்த வெஜ்ஜி மூவ் ஆகுறதுனால காங்கிரீட் பிளாக் காங்கிரீட் பிளாக் வந்துட்டு இந்த வாலில் வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு இந்த வெஜ்ஜில் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லுங்கள் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் பி ஃபர்ஸ்ட்டு இதில் இதோட ஃப்ரீபாடி டைக்ராம் வந்துட்டு ட்ராப் பண்ண போகிறோம் வெஜ்ஜு தனியாக பிளாக் தனியாக வந்துட்டு வரைஞ்சிருக்கும் இந்த வெஜ்ஜில் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இந்த வெஜ்ஜியோட ஃபோர்ஸ் கவனியம் இந்த வெஜ்ஜில் ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பீங்கிற ஃபோர்ஸ் கொடுக்குறனால வெஜ்ஜு வந்து டவுன்வேர்ட் டேரக்ஷனில் மூவ் ஆகுதுன்னு ட்ரிசீவ் பண்ண போகிறோம் வெஜ்ஜி டவுன்வேர்டில் மூவ் ஆகுது அப்படின்னா இந்த வெஜ்ஜை டவுன்வேர்டில் மூவ் ஆக விடாமல் தரக்கூடியது ரெண்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் ஒன்று வந்துட்டு இந்த வாலுக்கும் வெஜ்ஜுக்கு இடையில் உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும் இன்னொன்று இந்த வெஜ்ஜுக்கும் இந்த காங்கிரீட் பிளாக்கும் இடையில் உள்ள ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸாக இருக்கும் ஸோ இதை வந்துட்டு எஃப் ஒன் இதை எஃப் டூன்னு எடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த வெஜ்ஜு வந்துட்டு ரைட் டைரக்ஷன் மூவ் ஆகாம தருக்கிறது நார்மல் ரியாக்ஷன் ஸோ அதே மாதிரி இது வந்துட்டு டவுன்வர்டில் இந்த லெஃப்ட் சைடில் மூவ் ஆகாமல் தருக்கிறது இதுக்கு விற்பனைக்குள்ள ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும் ஸோ இதோட செல்ஃப் இது ஃபோர்ஸ் பி கொடுக்கறனால வெட்ஜ் வந்து டவுன்வேர்ட் டேரக்ஷனில் மூவ் ஆகுது ஸோ இதை மூவ் ஆகாமல் தரக்கூடியது ரெண்டு ஃபோர்ஸு ஒன்று வந்துட்டு என்னது எஃப் ஒன் இதுக்கு ஆப்போசிட்ட இந்த சர்ஃபேஸில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் மோஷனுக்கு ஆப்போசிட் டேரெக்ஷனில் இருக்கும் நெக்ஸ்ட்டு எஃப் டூ அதே மாதிரி இப்போ பிளாக்கு கன்சிடர் பண்ண போகிறோம் இந்த பிளாக்கில் ஸோ இந்த வெஜ்ஜோட இந்த சர்ஃபேஸும் அந்த பிளாக்கோடு இந்த சர்ஃபேஸும் கான்டாக்டில் இருக்குது இதில் ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் ஆட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் பட் இன் ஆப்போசிட் டேரெக்ஷன் ஸோ எஃப் டூ வந்துட்டு ஆப்போ இந்த ஆட் ஆக்டாகன்னா இந்த இடத்துல டவுன்வேர்டில் ஆகும் ஸோ நார்மல் ரியாக்ஷன் இந்த டைரக்ஷன்லனா இதில் வந்துட்டு இதுக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும் ஸோ இதில் க்ரியேட் ஆகக்கூடிய ஃபோர்ஸு நெக்ஸ்ட்டு இதோட செல்ஃப் ஹெயிட் டென் கிலோனீட்டன் தென் இது இந்த டென் கிலோனீட்டன் இது டவுன்வேர்டில் மூவ் ஆகவிடாமல் தருக்கிறது இதுலேருந்து ஆப்போ ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஃபோர்ஸு தென் நம்ம ஃபஸ்ட் கண்டிஷனே என்ன இந்த ஃபோர்ஸ் பி கொடுக்குறதுனால இந்த பிளாக் வந்துட்டு இந்த டேரெக்ஷன் ரைட் டைரெக்ஷன் மூவ் ஆகுது அப்போ தான் இந்த வால்லேருந்து பிரிஞ்சுப்போம் ரைட் டேரக்ஷன் மூவ் ஆகுது அப்படின்னா ஸோ இதை ரைட் டேரெக்ஷனை மூவ் ஆக விடாமல் தரக்கூடியது இதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்டாக கூடிய ஒரு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு ஸோ எஃப் த்ரீன்ட்டு எடுத்துருவோம் ஸோ இதுதான் இதில் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ் ஸோ நம்ம என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணோம் இதில் ஆகக்கூடிய ஃபார் வெட்ஜ் ப்ராப்ளம் மட்டும் இந்த நார்மல் ரியாக்ஷன் ப்ளஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன சூஸ் பண்ணிக்கோ என்ன யூஸ் பண்ணிக்கிறோன்னா இதோட ரிசல்ட் ஃபோர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வச்சு செம்ம சால்வ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஆங்கிள் வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம் ஸோ இது வந்துட்டு அரிசண்டல் ஆக்சிஸ்சில் இருக்குது இது வெர்டிகல் ஆக்சிஸில் இருக்குது ஸோ இது வெர்டிகல் ஆக்சிஸ் இது அரிசண்டல் இது வெர்டிகல் ஆக்சிஸில் இருக்குது இந்த நாளுக்கும் நமக்கு வந்து ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா இப்போ இந்த வெஜ்ஜோட ஆங்கிள் ஃபிஃப்டீன் டிகிரி இல்லைனா இந்த என் டூவோட ஆங்கிள் கண்டிப்பாக ஃபிஃப்டீன் டிகிரி இருந்திருக்காது இப்போ வெஜ்ஜு வந்துட்டு இந்த இந்த பாயிண்ட் இந்த இடத்துல இருந்ததுன்னா இது கரெக்டாக பெர்பெண்டிகுலராக இருந்திருக்கும் இந்த ஆங்கிள் ஆக இன்க்ரீஸ் ஆக இந்த ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸாக என் டூ வந்துட்டு இதோட ஆங்கிள் சேஞ்ச் ஆகிட்டே போகும் ஸோ இந்த ஆங்கிள் என்ன ஃபிஃப்டீன் டிகிரினா இந்த என் டூவோட ஆங்கிலும் நமக்கு ஃபிஃப்டீன் டிகிரி தான் இருக்கும் அதே தான் இங்கேயும் ஸோ இதே என் டூ தான் இங்கேயும் வரைஞ்சிருக்கும் ஸோ அதோட ஆங்கிள் வந்துட்டு ஃபிஃப்டீன் டிகிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணலாம் இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு போல் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அரிசி எண்ணோட மேக் பண்ணக்கூடிய நார்மல் ரியாக்ஷனோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்துட்டு பை ஒன்று எடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் ஏற்கனவே எக்ஸ்பேண்ட் பண்ணியிருந்தேன் தென் இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுபோல் ஒரு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அந்த ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் நார்மல் ரியாக்ஷனோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் பை டூ அதே மாதிரி இந்த ரெண்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ரிசல்டண்ட் ஃபோர்ஸ் அதோட ஆங்கில் பை டூ இந்த ரெண்டு ஃபோர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு ரிசல்டண்ட் ஃபோர்ஸ் அதோட ஆங்கிள் பை த்ரீன்னு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம வந்துட்டு எதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ணோமோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இது ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம்னா இதுலேருந்துட்டு செம்ம சால்வ் பண்ண போகிறோம் அது மேலே பார்த்தா ஃபஸ்ட் அதுக்கு முந்தின ஸ்லேட்டில் பார்த்த டயக்ராம் ஸோ இது இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி கொஷினில் கொடுத்துருக்க கண்டிஷனை கொஞ்சம் பார்த்துக்குறோம் ஏன்னா டேன் பை ஈசி கொள்கட்டு மியூ ஃப்ரிக்ஷன் ஆங்கில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃப்ரிக்ஷன் ஆங்கிளோட வேல்யூ பை பையோட ஃபார்மில் டேன் பை ஈசி கொல்ட்டு மியூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸோ மியூசிக் வந்துட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் நமக்கு கொஷினில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுலேருந்துட்டு பையோட வேல்யூ அவுட் பண்ணிடலாம் அதாவது ஃப்ரிக்ஷன் ஆங்கிள் பையை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ மியூசிக் வந்துட்டு டேன் இன்வர்ஸ் 0.25 டூ ஃபைவ் ஸோ ஃபோர்டின் டிகிரி கிடச்சிருக்கு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கோவிஷன் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் ஆல் த சர்ஃபேஸ் எல்லா சர்ஃபேஸுக்கும் கொய்விஷன் ஆஃப் of பாயிண்ட் டூ ஃபைன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ சேம் அப்போ பை ஒன் பை டூ பை த்ரீ நமக்கு ஃபோர்டீன் டிகிரி பை ஒன் பை டூ பை த்ரீ இஸ் ஈக்குவல் டிகிரி அதையும் சேர்த்தே நம்ம இங்கே அப்ளை பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு வெஜ்ஜோட ஃப்ரீ பாடி டாகிராம் ட்ரா பண்ணுவோம் ஸோ வெஜ்ஜோட ஃப்ரீ பாடி டயக்ராம் எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் மார்க் பண்ணிருக்கோம் இதில் கூடிய ஃபோர்ஸ் ஃபஸ்ட்டு பி டவுன்வர்ட் டேரக்ஷன்லாக்டாகுது நெக்ஸ்ட்டு ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ அந்த ஆர் ஒன் அண்ட் ஆர் டூ ஆங்கிள் வித் ஹரிசான்லை மார்க் பண்ணிக்கிறப்போம் பை ஒன் பை ஒன்னோட வேல்யூ ஃபோர்டீன் டிகிரி ஸோ ஆர் ஒன்னோட ஆங்கில் ஃபோர்டீன் டிகிரி ஆர் டூவோட ஆங்கிள் ஃபிஃப்டீன் ப்ளஸ் பை டூ ஃபிஃப்டீன் ப்ளஸ் பை டூ ஹரிசான்ண்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஃபிஃப்டீன் ப்ளஸ் பை டூ ஸோ இங்கே மார்க் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் பை டூவோட வேல்யூ நமக்கு ஃபோர்டீன் டிகிரி ஸோ டுவெண்ட்டி நைன் டிகிரி ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டேக்கிராமா வெஜ்ஜி வந்து ட்ரா பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் ஃப்ரீ பர்ட் டேகிராமா பிளாக் ப்ளாகோட ஃப்ரீ பர்ட் டாக்ராம் ட்ரா பண்ண போகிறோம் ரீசனல் வெட்டிக் லைன் போட்டாச்சு ஸோ டென் கிலோமீட்டர் டவுன்வோர்ட் லாக்டாகுது நெக்ஸ்ட்டு ஆர் த்ரீ ஆர் த்ரீட ஆங்கில் பை த்ரீ பை த்ரீயோட ஆங்கில் வந்து ஃபோர்டீன் டிகிரின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வேல்யூ நெக்ஸ்ட்டு ஆர் டூ இதையும் ட்ரா பண்ணியிருக்கோம் ஸோ பை த்ரீயோட வேல்யூ ஃபோர்டீன் டிகிரி நெக்ஸ்ட்டு ஆர் டூ மேக் பண்ணக்கூடிய ஆங்கு ஃபிஃப்டீன் பிளஸ் பை டூ ஸோ ஃபிஃப்டீன் ப்ளஸ் ஃபோர்டின் டிகிரி இஸ் இக்குவல் டு டுவெண்ட்டி நைன் டிகிரி இந்த ரெண்டைய ஈக்குவேஷன் ஆஃப் வீக்லி அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆர் டூ ஆர் த்ரீ அண்டு பி வேல்யூ ஆர் ஒன்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வெட்ஜ் எடுத்துருக்கோம் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணுறதுக்கு யூனிட் ஒன்னில் நம்ம பார்த்துருக்கோம் ஆர் ஒன்னோட வேல்யூ ஆர் டூவோட வேல்யூ இது ரெண்டுமே இன்களைண்டாக இருக்குது ஸோ சம்மேஷனாக ஃபர்ஸ்டிசிகல் டு ஜீரோ அப்ளை பண்ணோம்னா இந்த ஃபோர்ஸை ரெண்டு ஃபோர்ஸை டிவைட் பண்ணுவோம் உனக்கு ஹரிஜாண்டல் காமன்னாவும் ரிசல்யூஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ஹரிஜாண்டல் காமன் என்னாவும் இன்னொன்று வெர்டிக்கல் காமன்னாவை டிவைட் பண்ணுவோம் ஸோ அப்படி டிவைட் பண்ணோம்னா ஆர் ஒன் கா ஹரிஜாண்டலோட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆர் ஒன் காஸ் ஃபோர்டீன் டிகிரி ஆர் ஒன் சைன் ஃபோர்டீன் டிகிரி அதே மாதிரி ஆர் டூ வந்துட்டு ரெண்டு ஃபோர்ஸை டிவைட் பண்ணோம்னா ஆர் டூ காஸ் டுவெண்ட்டி நைன் டிகிரி ஆர் டூ சைன் டுவெண்ட்டி நைன் டிகிரி ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ இதை ஃபஸ்ட்டு வச்சுட்டு சமைசனம் ஹச்எஸ்இ குவாலிட்டி ஜீரோ அப்ளை பண்ணோம்னா ஹரிஜென்டரல் ஃபோர்ஸஸ் ரெண்டான நமக்கு இருக்குது ஆர் ஒன் காஸ் ஃபோர்டீன் ஆர் டூ காஸ் டுவெண்ட்டி நைன் ஆர் ஒன் காஸ் ஃபோர்டீன் ரைட் டைரெக்ஷன் ஸோ இது வந்துட்டு ப்ளஸ்ஸு இது மைனஸ் இது வந்துட்டு ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஆர் டூ இந்த வேலையோ கிடைக்குது இதுலேருந்து ஆர் ஒன் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் நைன் ஜீரோ ஆர் டூன்னு கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட்டு சம்மேஷனாக வெர்டிகல் கம்பொனண்ட் இஸ் ஈவல் டு ஜீரோனு அப்ளை பண்ணுறோம் வெர்டிகல் கம்பொனண்ட் இங்கே மூணுன்னு இருக்குது ஸோ இது ரெண்டும் ப்ளஸ்ஸு இது வந்துட்டு மைனஸ் ஸோ ஆர் ஒன் சைன் ஃபோர்டீன் ஆர் டூ சைன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதில் இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இந்த வேல்யூ கிடச்சிருக்கும் இதில் ஆர் ஒனுக்கு பல இங்கே ஜீரோ பாயிண்ட் நைன் ஜீரோ ஆர் டூங்கிற வேல்யூ அப்ளை பண்ணுறோம் அதுலேருந்துட்டு ஸோ நமக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா ஆர் டூ பாயிண்ட் செவன் ஆர் டு இஸ் ஈக்குவல் டு பீனு சொல்லிட்டு கிடச்சிருக்கு ஸோ இந்த இதில் பைண்ட் அவுட் பண்ணி ஆர் ஒன்னுங்கிற வேல்யூ ஆர் ஒன்னோட வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்துட்டு ஆர் டூவோட வேல்யூ நம்ம கிடைக்கும் பாயிண்ட் செவன் ஆர் டுஸ் இக்குவல் டு பி ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த பிளாக் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ அந்த பிளாக்கோட ஃப்ரீ பாடி டயக்ராம் ஸோ இதுலேயும் இந்த இன்க்ளைண்டாக இருக்கக்கூடிய ரெண்டு ஃபோர்ஸையும் ரெண்டு கம்மௌண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் ஸோ ஆர் டூவை ஸ்ப்ரிட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஆங்கிள் வித் ஹரிசான்டல் நமக்கு தேவைப்படும் ஸோ இது ஆங்கிள் வித் வெட்டிக்கல் ஃபோர்டின் டிகிரி ஸோ இந்த ஆர் த்ரீங்கிற ஃபோர்ஸு ஆங்கிள் வித் ஹரிசண்டல் வந்து நமக்கு செவன்ட்டி சிக்ஸ் டிகிரி இப்போது ஆர் டூ ரெண்டு கமௌண்டாகவும் ஆர் த்ரீ ரெண்டு கமௌண்டாவும் ஸ்பிரெட் பண்ண போகிறோம் ஸோ ஆ டூவை ரெண்டு காமௌண்டாக ஸ்பிரெட் பண்ணோம்னா ஆர் டூ காஷ் டுவெண்ட்டி நைன் ஆர் டூ சைன் டுவெண்ட்டி நைன் இதை ரெண்டு கமௌண்டாக ஸ்பிரெட் பண்ணால் ஆர் த்ரீ ஆர் த்ரீ ரெண்டு கமண்டை ஸ்பெட் பண்ணால் ஆர் த்ரீ காசு செவன்ட்டி சிக்ஸ் அதாவது அரிஜெண்ட்ராவோட மேக் பண்ணக்கூடியவர்கள் ஆர் த்ரீ காசு செவன்ட்டி சிக்ஸ் ஆர் த்ரீ சைன் செவன்ட்டி இப்போ இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் ஸோ சமேசனாக of இஸ் ஜீரோ அரிஜெண்ட்ரல் கம்பனென்ட் ஒன்று ரெண்டுன்னு இருக்குது ஆர் டூ காஸ் டுவெண்ட்டி நைன் ஆர் த்ரீ செவன் சரி ஆர் த்ரீ காசு செவன்ட்டி அப்ளை பண்ணுறோம் ஸோ இதில் ஆர் டூ இஸ் இவள்வல் டூ சம்மேஷனாக வெட்டிக்கல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுக்குறோம் ஸோ வெட்டிக்கல் ஃபோர்ஸஸ் ஒன்று ரெண்டு மூணு வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இருக்குது ஸோ ஒன்று மட்டும் ப்ளஸ் மற்ற ரெண்டும் மைனஸ் ஸோ ஆர் த்ரீ சைன் செவன்டி சிக்ஸ் மைனஸ் ஆர் டூ சைன் டுவெண்ட்டி நைன் மைனஸ் டென் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம்னா ஆர் த்ரீ மைனஸ் இந்த ஆர் டூ இஸ் இக்குவல் டு ஜீரோ கிடச்சிருக்கு ஆர் டூக்கு போல பாயிண்ட் டூ செவன் ஃபைவ் ஆர் த்ரீங்கிற வேல்யூ சப்ஜெக்ட் பண்ண போகிறோம் ஸோ ஆர் டூ இருக்கிற இடத்துல அந்த வேல்யூ இந்த வேல்யூவை சப்ஜெக்ட் பண்ணோம்னா நமக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆர் த்ரீல கிடைக்கும் ஆர் த்ரீ இஸ் ஈக்வல் டு லெவன் பாயிண்ட் நைன் ஃபோர் கிலோமீட்டர்னு கிடச்சிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆர் த்ரீயோட வேல்யூவை இதில் அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஆர் டூ கிடச்சிரும் ஸோ ஆர் த்ரீ ஆர் டூ இஸ் இக்குவல் டு பாயிண்ட் டூ செவன் ஃபைவ் இன்ட்டு ஆர் த்ரீ ஸோ ஆர் டூவோட வேல்யூ 3.28 kN டூ எயிட் out சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு சரி ஸோ ஃப்ரம் ஃப்ரீ பாடி ஆஃப் வெஜ்ஜில் இருந்துட்டு ஃப்ரீ பாடி டைக்ராம் ஆஃப் வெஜ்ஜில் இருந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் பாயிண்ட் செவன் ஆர் டூ பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதில் ஆர் வேல்யூ இதில் அப்ளை பண்ணால் நமக்கு பியோட வேல்யூ கிடைச்சிரும் டூ பாயிண்ட் டூ நைன் கிலோ ஸோ ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பிளாக் வந்து காங்க்ரீட் பிளாக் அந்த பிளாக்கை அந்த வால்லேருந்துட்டு நம்மளால் மூவ் பண்ண முடியும் ட்ரை டு சால்வ் திஸ் அசைன்மெண்ட் சிம்பிள் கொஷின் தான் பிளாக் ஓவர்லேங்க லெங்கா டென் டிகிரி வெஜ்ஜு ஒரு டென் டிகிரி வெஜ்ஜில் வந்துட்டு பிளாக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பிளாக்கோட வெயிட் வந்துட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நியூட்டான் அது கோய்ஸ் அண்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பிடிவீன் ஆல் த சர்ஃபேஸ் எல்லா சர்ஃபேஸ் இல்லை காண்டாக்ட் சர்ஃபேஸ் எல்லாத்தையோட தேடும் கோய்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பாயிண்ட் த்ரீ ரெண்டுமே இந்த மினிமம் ரீசனல் ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு தேவை இதை வந்துட்டு மூவ் பண்ணுறதுக்கு இது வந்துட்டு அப்போ மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிடுறாங்க செஞ்சு பாருங்கள் எதுவும் டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு செஸ் ஆன் ஃபோர் ரோலிங் ரிசிஸ்டன்ஸ் அடுத்த கிளாஸ்லாம் பார்ப்போம் தேங்க் யூ